திடீரென அதிகரித்த எரிபொருட்களின் விலை வெளியான தகவல். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து வரிச்சுமை மட்டுமே கிடைத்துள்ளது. விஜிதஹேரத் விசேட பகுதியால் நாட்டை விட்டு வெளியேறிய முல்லைத்தீவு நீதிபதி வெளிவரும் தகவல். பண்ணையாளர்களுக்கு விரைவில் தீர்வு, ஆளுநர் செந்தில் உறுதி. நீதிபதிக்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் இந்த புதைக்குழிகளுக்கான நீதி கிடைக்குமா? ரவிகரன் கேள்வி. தீர்வின் நிலைப்பாட்டிலிருந்து விலகிய ரணில் தேர்தலில் தமிழர் ஒருவரை களமிறக்க திட்டம். தென்னிலங்கைக்கு எதிரான ஆயுத போராட்டத்தை கைவிட்டதற்கு கவலை அடைகின்றோம். செல்வம் அடைக்கலநாதன். இன்று அதிகாலை முதல் அமுலாகும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் மற்றும் லங்கா ஐயோசி எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன மற்றும் எல்ஐயோசி எரிபொருள் நிறுவனங்கள் பின்வருமாறு எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளது. பெட்ரோல் 92 ஹெக்டேரின் 4 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 361 ரூபாவிலிருந்து 365 ரூபாவாகவும், 95 ரக பெட்ரோல் 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 417 ரூபாவிலிருந்து 420 ரூபாவாகவும், ஆட்டோ டீசல் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 341 ரூபாயிலிருந்து 351 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் 62 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 359 ரூபாவிலிருந்து 421 ரூபாவாகவும், மண்ணெண்ணெய் 11 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 231 ரூபாயிலிருந்து 242 ரூபாவாகவும், இதேவேளை நேற்று 6 மணி முதல் அமுலாகும் வரையில் சினோபெக் நிறுவனமும் எரிபொருள் விலையினை அதிகரித்துள்ளது. அந்த வகையில் 358 ரூபாவாக காணப்பட்ட ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படவில்லை எனவும், ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் விலை 6 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 420 ரூபாவாகவும், ஓட்டோ டீசலின் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 348 ரூபாவாகும், சூப்பர் டீசலின் விலை 61 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 417 ரூபாவாகும். இந்த விலை அதிகரிப்பானது நேற்று மாலை 6 மணி முதல் அமுலுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு வரிச்சுமை மட்டுமே கிடைத்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடன்களை மறுசீரமைக்கும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோரப்பட்ட போதிலும் எதிர்பார்க்கப்பட்ட உதவி கிடைக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் தவணை கடன் கிடைக்கப்பெறுமா என்பது சந்தேகமே. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் நீர்க்கட்டணம், மின்சார கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு விலை அதிகரிப்புகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிபந்தனைகளின் காரணமாக நாட்டு மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிலங்கைக்கு சிம்ம சொப்பனமாக ஆயுத போராட்டத்தினை முன்னெடுத்த நாங்கள் இன்று கவலை அடைகின்றோம். ஏன் ஆயுதங்களை கைவிட்டோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது அது முன்னணியிலே எங்களுடைய இளைஞர் படையணியை கொண்டு இந்த போராட்டத்தை மிக திறமையாக நடத்துவதற்கான வல்லமை கொண்ட தமிழ விடுதலை இயக்கமாக இருந்தது. அது ஸ்ரீலங்கா இந்த தேசிய இனத்தினுடைய படைகளை எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய இனத்தையும் காப்பாற்றுவதற்காக அடுத்த சந்ததி ஒரு ஈழமன்ற ஒரு மூச்சு விடக்கூடிய சுதந்திர காற்றை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தன்மையிலே எங்களுடைய ஸ்ரீயண்ணாவினுடைய தலைமையிலே அந்த தமிழ விடுதலை இயக்கம் முன்னணியிலே இருந்தது. அதிலே உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்லி அடுத்த கதைக்கு வருகிறேன். கிட்டு சுதுமலையிலே இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டார். கிட்டு சுதுமலையிலே இராணுவத்தால் சுற்றி வளைக்கின்ற போது தமிழ் விடுதலை இயக்கம்தான் அந்த இராணுவ வலயத்தை உடைத்து கிட்டுவை காப்பாற்றியதிலே ஜனாவும் அதிலே உள்ளடங்களாக இருக்கிறார்.
ஒற்றுமையாக வேண்டும் என்று கருத்தை சொல்லுகின்ற போது பரவலாக பெரிய கைதட்டல் வந்தது. ஒற்றுமைக்கு நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய செயல்பாட்டை தொடர்ந்து செய்துதான் வருகிறோம். இந்த ஒற்றுமையை உருவாக்கியவர் எங்களுடைய சிறிசபாரத்தினம். தொடர்ந்தும் இந்த கட்சிகளை ஒன்றிணைப்பதிலே தமிழ் விடுதலை இயக்கம் முதன்மையாக செயல்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐயாக்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும். நாங்கள் ஒற்றுமையை நேசிக்கின்றோம், நீங்களும் ஒற்றுமையை நேசிக்கிறீர்கள். ஒரு சிறு தேர்தலிலே நாங்கள் பிரிந்து போகின்ற ஒரு நிலையை உருவாக்கப்பட்டது. எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கு. தமிழர்சி கட்சி எங்களோடு வந்து இணைய வேண்டும், ஏனைய தமிழர்கள் ஏனைய தமிழ் கட்சிகளையும் இணைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எங்களுடைய அந்த சக்தி என்பது ஒற்றுமையாக நாங்கள் அரசியல் நீரோட்டத்திலே செல்லுகின்ற போது மக்களும் அந்த ஒற்றுமையை மக்களும் அந்த போராட்டங்களிலே கலந்து கொள்ளுகின்ற தங்களுடைய ஆளுமையை காட்டுகின்ற நிலை ஏற்படுகின்ற போது புலமைந்த உறவுகளோடு எங்களுடைய நேசக்கரம் நாங்கள் நீட்டுகின்ற போது தமிழ்நாட்டோடு எங்களுடைய நேசக்கரம் நீட்டுகின்ற போது ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாடு எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது இந்தியா தலைநகரத்திலே ஐநா சபையிலே ஒரு அழுத்தம் பிரவிக்கப்பட்டது எங்களுடைய தமிழ்நாட்டால். அவர்களுடைய அந்த அழுத்தத்தால் இந்தியா எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த வரலாறு இருக்கிறது அன்பிக்கினியவர்களே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கூட இந்தியாவை பயன்படுத்துகிறேன், தமிழ்நாட்டை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தவறி இருக்கிறோம். ஆகவே ஒற்றுமை என்று வாயளவிலே பேசுவதற்கு வாயளவிலே உதட்டளவிலே பேசுகின்ற அந்த நிலைமை இப்பொழுது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எங்களுடைய இனம் முற்றாக ஒழிக்கப்பட்டுவிடும். அவை இந்த மூன்று சக்திகளும் அணிதிரைகின்ற போது இந்த தென்னிலங்கை தேசியவாதிகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் இந்த புத்த பிக்குகளுக்கு சரியான பாடத்தை நாங்கள் போட்ட முடியும் என்று என்னுடைய தம்பி ஜனா அவர்களுடைய இந்த 60வது ஆண்டு பொன் விழாவிலே ஒரு சூளுரை விதிக்கின்றேன். ஏனென்றால் அவனும் இந்த இதற்கு முழு மூச்சாக செயல்படுகின்ற ஒருவர். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் பார்வையாளராக இருக்க முடியாது. விரல்களை அரசியல்வாதிகளிடம் நீட்டிவிட்டு நீங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் நாளைக்கு உங்களுடைய வளவிலே ஒரு ஒரு மரம் நாட்டப்பட்டு புத்த கோயில்களோ அல்லது குடியேற்றமோ எங்களுடைய வயல்களிலே எங்களுடைய நிலங்களிலே வருகின்ற போதுதான் ஐயோ வந்துவிட்டான் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த விரலை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் நீட்டாதீர்கள். நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். நான் உண்மையிலே கவலைப்படுகிறேன், ஜனாவும் கவலைப்படும். இங்கே போராட்டத்திலே இணைந்து ஆயுத போராட்டத்தினூடாக ஒரு சிப்ப சுமணமாக சிங்கள தேசத்தை வைத்திருந்த எங்களுடைய போராளிகள் இப்பொழுது மனசார கவலைப்படுகிறோம். ஏன் ஆயுதத்தை கையில் ஏன் ஆயுதத்தை நாங்கள் விட்டோம் என்று அந்த சூழலிலே எங்களுக்கு எங்களுடைய கனவுகள் எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சொந்த நலன்களை ஒருக்காலும் நாங்கள் யோசிக்கவில்லை. இப்பொழுது பார்த்தால் எங்கும் புத்த பிக்குகளுடைய நாட்டாமைத்தனம் ராணுவ முப்படைகளும் எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற அடாவடித்தனம் அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்றால் நான் கவலைப்படுகிறேன், ஜனாவும் கவலைப்படுவான், எனது சகோதரியும் இதற்கு ஒத்துழைப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அவரும் இதிலே பங்கு பெற்று பல வடுக்களை கண்டவர். மீண்டும் ஆயுத போராட்டத்தை துவக்கினால் என்ன ஒன்று விருப்பம் வருகிறது, ஒரு விருப்பம் வருகிறது.
இது கூட நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டம் வருகிறது, பயங்கரவாத தடத்தை தச்சட்டை விட ஒரு மிக மிக கொடூரமான சட்டம். அதில் எங்களுடைய நிருபர்கள், எங்களுடைய துணிச்சலாக எழுதுகின்ற இலத்திரன் மீடியாக்கள், அவர்களுடைய குரல்கள் எல்லாம் நசுக்குகின்ற சட்டம் வருகிறது. ஆகவே அந்த கனவு எங்களிடம் இருக்கிறது. மீண்டும் அந்த நிலைமைக்கு போனால் என்ன, அது சாத்தியமா இல்லையா என்பதை விட ஆசை கனவு என்றால் அவ்வளவு கொடுமைகளையும் பார்த்து கொண்டு இருக்க முடியாமல் இருக்கிறது. எனவேதான் தம்பி ஜனாவுடைய சிந்தனை, சிறு வயதிலே ஈழப் போராட்டத்திற்கு தமிழ விடுதலை இயக்கத்திற்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்க பல பேர் இருக்கிறார்கள், ஆயுதங்களை மருந்துகளை கொண்டு வருகின்ற போது எங்களுக்கு சொப்பர் இல்லை, விமானம் இல்லை, யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே அம்பாறை மட்டக்களப்புக்கு கொண்டு வரவென்றால் நடக்க வேண்டும், நடந்து நடந்து தான் வர வேண்டும். எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், யாருடைய கண்டிலும் படக்கூடாது, அதை விட இந்த இராணுவத்தினுடைய கண்டிலே படக்கூடாது. தண்ணி எப்படி கொண்டா போனோம், இல்லை பற்றிய குளங்களிலே நாட்டம் எடுக்கின்ற வெள்ளை தண்ணிகள், மீன்கள் செத்து மிதக்கும் அந்த தண்ணியிலே துணியை போட்டுத்தான் எங்களுடைய போராளிகள் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்குக்கு வந்தார்கள். இப்படி பல தியாகங்களை செய்த எங்களுடைய இனம் இன்றைக்கு அழிக்கப்படுகின்ற அபாய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே ஒற்றுமை என்பது முக்கியம். இந்த 60வது சினத்திலே எனது தம்பி ஜனாபர்களுடைய சிந்தனையிலே, அவருடைய போராட்ட காலமாக இருக்கலாம் அல்லது அரசியல் நீரோட்டமாக இருக்கலாம், சிறப்பான ஒரு செயல்பாட்டை செய்கின்ற சிறப்பான தன்னுடைய கடமையை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பிலே இன்றைக்கு அரசியல் தலைமையை ஏற்று நடத்துகின்ற ஒரு திறமையான ஒரு செயலாளர் நாயகம் தமிழ் விடுதலை இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது எங்களுக்கு பெருமை, உங்களுக்கும் பெருமை. எனவே அவருடைய தொடர்ந்தும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் கட்சிக்கும் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் எங்களுடைய மண்ணுக்கும் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவன் அவருடைய குடும்பத்தை நன்றாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஆளுநர் சொன்னது போல அவர் 80, 90, 100 வரைக்கும் வர வேண்டும், அது எங்களுடைய கட்சியின் பலனாக அது இருக்கும். ஆகவே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் எனது சகோதரத்தையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவருடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஜனாவினுடைய குடும்பம் செய்த தியாகம் என்றைக்கும் அவர்களுக்கு நிழலாக பயணிக்கும், என்றைக்கும் இறைவனுடைய தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு சென்றுள்ள முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா 20ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார் என புலனாய்வு செய்தியாளர் நிலாம்டின் தெரிவித்துள்ளார். நீதிபதி சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் கொழும்பில் உள்ள 3 ஆங்கில மொழி அல்லாத வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளை சந்தித்துள்ளார். நீதிபதி சரவணராஜா இப்போது எங்கே இருக்கின்றார் என்பதை இலங்கை உளவு பிரிவு தேடுகின்றது மற்றும் இந்திய உளவு பிரிவும் தேடுகின்றது என நிலாம்டின் தெரிவித்துள்ளார். மேலும் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார். அவர் முதலில் சிங்கப்பூர் சென்றிருக்கின்றார். கொழும்புக்கு சென்று தனது வாகனத்தை விட்ட நீதிபதி சரவணராஜா மிக முக்கிய விஐபி ஒருவரின் வாகனத்தையே தனது தேவைக்காக பயன்படுத்தியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான முறையில் பீகாரை அமைப்பதை நிறுத்த முடியாது என திருகோணமலை பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
திருகோணமலை இழுப்பைக்குளம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் ரஜமகாவிகாரையின் நிர்மாண பணிகளை நிறுத்துமாறு கூறி நேற்று பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் திருகோணமலை நீதிமன்றம் 8 பேருக்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க வேண்டாம் என தடை உத்தரவு பிறப்பித்தது. இதனை அடுத்து குறித்த பகுதிக்கு பிஜிஎம் மேற்கொண்ட சிவில் சமூக ஆர்வலர்களான வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார் உட்பட சிலர் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். இதே நேரம் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டாம் என போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க முற்பட்டனர். அத்துடன் ஊடகவியலாளர்கள் தமது கருத்துக்களை கேட்டு பதிவு செய்யும் போது திருகோணமலைக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்ல தேவையில்லை என குறித்த சிவில் சமூக ஆர்வலர்களை விரட்டியமையும் காணக்கூடியதாக இருந்தது. கருத்து சுதந்திரம் நாட்டிலிருந்த போதிலும் கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்காத போலீசாருக்கு எதிராக ஜான் நடவடிக்கை எடுப்பது என பிரதேச மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அத்துடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டமானால் கட்டட நிர்மாண பணிகள் இடைநிறுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் சிவில் பாதுகாப்பு படை வீரர்களின் உதவியுடன் கடந்த சில நாட்களாக கட்டட நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த இடத்தில் பீகாரை அமைப்பதற்கு எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் பீகாரை சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டு வருவதாக திருகோணமலை பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அப்படி அந்த கட்டிடத்தை கட்டுவதை தடை செய்வதென்றால் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தாக்கல் செய்யுமாறும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து சமூகங்களுக்கு இடையில் விரிசல்களை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் கடந்த 2 வாரங்களாக பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பண்ணையாளர்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டமான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி மற்றும் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவின் எல்லையில் உள்ள மேய்ச்சல் தரை பிரதேசமான மயிலத்தமடு பெரிய மாதமனை பரப்பில் தொடரும் சட்டவிரோத குடியேற்றம் தடுக்கப்பட்டு மேல்ச்சத்தரைகள் தங்களுக்கு மீட்டு தருமாறு கூறி பண்ணையாளர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பிரதேசத்தில் தொடர்ச்சியான முறையில் கால்நடைகள் பெரும்பான்மை சமூகத்தினரால் துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்படுவதுடன் இறைச்சிக்காக வெட்டப்படுவதும் களவாடப்படுவதுமான நிலை காணப்படுவதாக பண்ணையாளர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த போராட்டம் 2 வாரங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. நீதிபதிக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் இந்த புதைகுழிகளுக்கான நீதி கிடைக்குமா என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளது சங்கத்தினால் ஒப்படைத்த உறவுகளை தேடி ஒவ்வொரு தினங்களிலும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு தேவை என பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் தற்போது நீதிபதியினுடைய விவகாரம் வந்துள்ளது. நீதித்துறை சுயாதீனமாக இயங்க வேண்டுமென்ற நிலை இருக்கும்போது அந்த நீதித்துறையை ஆட்டம் காண செய்யும் அளவுக்கு அரசியல் ரீதியாக அரசாங்க தரப்புகள் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்து பல வகையில் துன்புறுத்தி முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி நாட்டை விட்டு சென்றுள்ளார். கொக்கு தொழுவாய் புதைகுழி விவகாரம் இடம்பெறுகின்றது. புதைகுழி கூட மூடி மறைக்கப்படுமோ என்ற அச்சம் இருந்து கொண்டிருக்கின்றது. பல திணைக்களங்கள் சேர்ந்து அகலப்படும் அகழ்வில் நீதி கிடைக்குமா? நீதிபதிக்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் இந்த புதைகுழிக்கு நீதி கிடைக்குமா? எதிர்வரும் 30ஆம் தேதி அடுத்த அகழ்வு என கூறப்பட்டது. அந்த அகழ்விலும் இந்த நீதியை எதிர்பார்க்கலாம் என்ற கேள்வி எழுகின்றது. என்னிடம் மட்டுமல்ல மக்களிடமும் எழுகின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக பொருட்கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதாக கூறி ஜனாதிபதி பதவிக்கு வருவார், பின்பு தமது நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிடுகிறார்கள். தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே கூட 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக கூறி வந்த நிலையில் அந்த நிலைப்பாட்டை கைவிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப்போகும் வரை தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆகவே அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு தமிழர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும். தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நின்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் தேசத்திலே தமிழர்கள் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நீதிபதி பதவி விலகல் மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என முல்லைத்தீவு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். போராட்டம் மேற்கொள்ளும் போராட்ட இடத்தில் முன்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார்.
சிறுபர்களை விடுதலை செய் என சர்வதேசம் வரை குரல் கொடுக்கும் செபிசாய்க்காது இருந்த நேரத்தில் நாம் பீதியில் இறங்கி தொடர்ச்சியாக 14 வருடங்கள் கடந்தும் போராட்டத்தை இடம்பெற்று வருகின்றது. அனைத்து தாய் தந்தையுடனும் சிறுவர்கள் இருந்து சந்தோஷமாக கொண்டாடும் இந்த நாளில் எமது சிறுவர்கள் எங்கே, எமது சிறுவர்களை யாரிடம் வித்தீர்கள், அல்லது எமது சிறுவர்களை புதைத்தீர்களா என தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எமது பிள்ளைகளை, எமது உறவுகளை தேடும் போது எமக்கு நட்ட இடம் வர்ண சான்றிதழுமே வழங்குவதற்கு எத்தனித்து ஓஎம்பி அலுவலகத்தினால் தொடர்ச்சியாக அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஓஎம்பி அலுவலகம் வேண்டாம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். உலக நாடுகள் கண்டிருந்து எமக்கான நீதியை பெற்றுத் தர வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சரியான நீதியை வழங்கும் நீதிபதி உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கே இந்த நிலைமை என்றால் போராடுகின்ற எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த நீதி கிடைக்கும் என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டாக கூறுகின்றோம். இந்த நாட்டில் நீதி இல்லை என்றபடியால் தான் சர்வதேசத்தை கேட்டு நிற்கின்றோம். தமிழ் தேசத்தில் தமிழர்கள் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனை நீதிபதி அவர்கள் மூலமே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. நமக்கான உயிர் அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மதத்தால் எங்களை அடக்குகிறார்கள், பௌத்த மதத்தை கொண்டு வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களை நசுக்க வேண்டாம் என்பதோடு சர்வதேசம் நீதியை பெற்றுத்தர வேண்டுமென தெரிவித்துள்ளார்.